இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். நாம் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்போம். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். ஆனால் நம்மால் அதை விட முடியாமல் இருக்கும். கெட்ட பழக்கங்கள் என்பது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த விஷயம் என்றாலும் அதை கெட்ட பழக்கம் என்று தீர்மானிப்பது 2 காரணங்கள். முதலாவது, நம்மால் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை என்றால் நாம் அதற்கு அடிமையாகிவிட்டோம் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டாக, சோசியல் மீடியாவில் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை எடுத்துக்கொள்வோம். நாம் நினைத்த நேரத்திற்கு ஃபோனை கீழே வைத்துவிட்டு நம் வேலைகளை செய்ய முடிகிறது என்றால் பரவாயில்லை. ஆனால் மனம் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் என்று அதை விட்டு எழுந்திருக்க முடியாமல் நம் வேலைகளை செய்ய விடாமல் செய்கிறது என்றால் நாம் அதற்கு அடிமையாகிவிட்டோம் என்று பொருள். நம் கண்ட்ரோலில் அது இருக்க வேண்டும். அதோட கண்ட்ரோலில் நாம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, நாம் செய்ததை நம்மால் எல்லாரிடமும் தைரியமாக பகிரக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, சோசியல் மீடியாவையே எடுத்துக்கொள்வோம். இவ்வளவு நேரம் என்ன செய்தீங்க என்பதை உங்களுடைய பெற்றோர்களிடம் நண்பர்களிடம் தைரியமாக பகிரக்கூடிய விஷயமாக இருந்தால் அது பரவாயில்லை. ஆனால் நாம் பாவம் செய்யும்போது சாத்தான் மனதில் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். அது என்னவென்றால், இதில் ஒன்றும் தவறில்லை, யாரையும் நீ கஷ்டப்படுத்தவில்லை என்பதுதான் அது. ஆனால் அதை செய்து முடித்த பிறகு நம்முடைய மனது சொல்லும், ஐயோ இதை செய்திருக்கக்கூடாது என்று நம்மளுடைய மனது வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். வேதம் சொல்கிறது, பொல்லாங்காய் தோன்றும் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று. பெற்றோர்களிடம் நம்மால் பகிர முடியாத விஷயங்கள், எல்லாரின் முன்னாடியும் நம்மால் செய்ய முடியாத விஷயங்கள், இதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுவதால் தான் நம்மளால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. எனவே நான் என்ன சொல்கிறேன், நல்லதோ கெட்டதோ ரகசியமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிடுங்கள் பிரியமானவர்களே. எவ்வளவு முயற்சி செய்தும் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட முடியவில்லையா? நம் தேவனிடம் ஒப்பு கொடுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமுள்ளவராக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உடைய சிறைகளை நிழலில் வைத்து சுகபத்திரமாய் ஒரு புல்லாப்பும் நேரிடாமல் காத்து கொண்டீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அப்பா, என்ற வசனத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றிலிருந்து எங்களை விளக்குங்கப்பா. அம்மேன். அப்பா, இது நல்லது இது கெட்டது என்று தெரியாமல் அப்பா இவ்வளவு நாட்களாக எங்களுடைய நேரத்தை எல்லாம் நாங்கள் வீணாக செலவிட்டோம்ப்பா. அப்பா, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குதுப்பா. அம்மேன். உங்களுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் செய்யணும்ப்பா. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும்ப்பா. எங்கள் இருதயங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து முழுமையாக நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்பா. சமாதானத்தின் தேவன், எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கீங்கப்பா. நாங்கள் முழுவதுமாய் உம்மிடம் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களில் அப்பா அடிமையாகி இருக்காங்க இயேசப்பா. இன்று எங்களுக்கு தெளிவாக நீங்கள் புரிய வச்சிங்க இயேசப்பா. இது கெட்ட பழக்கம், எதை நாங்கள் செய்யக்கூடாது அப்பா. நீங்கள் எங்களோடு பேசினமைக்காய் நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய நேரம் முழுவதும் உமக்காக நாங்கள் செலவழிக்கணும்ப்பா. எங்களுடைய இருதயத்தை நீங்கள் இன்று மாற்றியமைக்காய் உமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்று இரவு முழுவதும் அப்பா எங்களை பாதுகாத்தருங்க. வீட்டை சுற்றி உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. காலைதோறும் புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.